ஜீசஸ் த க்ரூசிஃபைட் அக்ராஸ் ஆல் நேஷன்ஸ் மற்றும் ஏமன் குரூ இணைந்து வழங்கும் அத்திமரம் ஃபிக் ட்ரீ. இந்த தெய்வ வார்த்தையை நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ டேவிட் அவர்கள் சென்னை டிபிஐ வளாகத்தில் அமைந்துள்ள நல்ல சமாரியன் சுவிசேஷ ஜெப ஐக்கியத்தின் 47வது ஆண்டு விழாவில் வைத்து பகிர்ந்து கொண்டார். அநேக தெய்வ பிள்ளைகள் பங்கேற்று தெய்வ வல்லமையினால் நிரப்பப்பட்டனர். இந்த தெய்வ வார்த்தையை உங்களிடமாக வெளியிடுவதில் பெருமை கொள்கிறது உங்கள் ஜேசி மீடியா ஹவுஸ். பார்த்து தெய்வாசீர்வாதம் பெறுங்கள். கிறிஸ்துமஸ்க்கு என்ன கிஃப்ட் வாங்குவீங்க? சும்மா சொல்லலாம்,
கேக் வாங்கணும். ஓகே, ஸ்டார் வாங்கணும். ட்ரெஸ் வாங்கணும். அங்கிள் வீட்டுல மட்டும் தான் வாங்கிருக்கீங்க போல இருந்துச்சு. எல்லாரும் சோகமா இருந்திருக்கீங்களா? சரி, சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க, கேக் வாங்கி கொடுத்தாங்க, வேற எதுவுமே பொம்மைனா வாங்கி தரலையா? நான் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி கொடுத்தாங்களா? நான் எங்க வீட்டுல கேட்டே இல்லை, எங்க வீட்டுல வாங்கியே தரல. ட்ரீ இந்த தடவை ஒண்ணு வாங்கலாம்னு சொன்ன, வாங்கியே தரல. உங்க வீட்டுல இருக்க ட்ரீ நான் எடுத்துருப்பேன். ஓகே, எனக்கு சகோதரர்களே, சகோதரிகளே, 2017 ஆண்டு நான் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு ஒரு கிஃப்ட் எங்க அம்மா கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட்னா இந்த கோட்டு. அப்போ நான் எப்படி இருந்தேன்னா, நல்லா ஒல்லியா இருந்தேன், கோட்டு நல்லா பத்துச்சு. இப்ப என்ன, அப்பப்ப பட்டுல போடுறேன், அப்பப்ப எடுத்து விடுறேன், ஏன்னா வயிறு கொஞ்சம். இப்படி நான் இதே 2017 ஆண்டு சவுதி அரேபியால ஒரு பெரிய ஒரு பிரின்ஸ் என்ன பண்ணாராம், அவர் ஒரு கிஃப்ட் ஒண்ணு வாங்கினார் தனக்காக. என்ன கிஃப்ட் தெரியுமா? அந்த கிஃப்ட் வந்து ஒரு பெயிண்டிங். லியோனார்டோ வின்சி என்று ஒருவர் பெயிண்ட் அடிச்ச ஒரு பெயிண்டிங் வாங்கினார். எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார் தெரியுமா? 450 மில்லியன் US டாலர்ஸ். 450 மில்லியன், நம்ம கணக்குப்படி பார்த்தா 37 பில்லியன் ரூபாய். இவ்வளவு தண்டிக்கு ஒரு பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் அவர் வாங்கிட்டு என்ன சொன்னாரா, இதுதான் என்னுடைய கிறிஸ்மஸ் பரிசு, எனக்கே நான் கொடுத்துக்கிறது அப்படின்னு வாங்கினான். சகோதரர்களே, சகோதரிகளே, வாசித்தவுடன் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. இப்படிலாம் கூட இவ்வளவு விலை கொடுத்து கிறிஸ்மஸ் பரிசு வாங்குவாங்களான்னு. உடனே நான் வேதாகமத்தை திறந்தேன். ஆண்டவர் நமக்கு என்ன பரிசு கொடுத்திருக்காருன்னு இந்த அட்டையில இருந்து அடுத்த அட்டை வரைக்கும் வாசித்தேன். நிறைய கிஃப்ட் இருந்துச்சு, நிறைய வாக்கு திருத்தங்கள் இருந்துச்சு, நிறைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. உடனே 1 தேதி நான் சபைக்கு போனேன், ஆராதனைக்கு சென்று நான் ஜெபிக்க போனேன். அங்கே குருவானவர் ஒரு புது பரிசை பத்தி பேசின. அவர் என்ன பரிசு சொன்னார்னா, நீங்க எந்த ஊர்லயும் நீங்க போய் வாங்க முடியாத, எந்த பணம் எவ்வளவு வேணாலும் பணம் கொடுத்து நீங்க வாங்க முடியாத, எவ்வளவு ஆசைகளை நீங்க கொடுத்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பரிசை கர்த்தாதி கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது என்ன பரிசு? இந்த வருடம். ஹல்லேலூயா. அது என்ன பரிசு? இந்த வருஷம். நான் உடனே வாசித்தேன் இந்த மனிதனுடைய, இந்த பிரின்ஸுடைய கதையை வாசித்தேன், முகமது பின் சலாம் அந்த ஆளுடைய கதையை வாசித்தேன். அவர் 450 மில்லியன் டாலர்ஸ் வைத்துக் கொண்டு ஒரு பெயிண்டிங் வாங்க தெரிஞ்ச அவருக்கு ஒரு வருஷத்தை அவரால் வாங்க முடியாது. எவ்வளவு பணம் நம்ம கிட்ட இருக்கலாம், எத்தனையோ கடைகளுக்கு நம்ம போலாம், சின்ன கடையில இருந்து பெரிய மால் வரைக்கும் போலாம். ஏதாவது ஒரு கடையில நமக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கங்கன்னு கொடுக்குறாங்களா? கொடுக்க முடியாது. ஒரே ஒரு வருடம், இந்த வருடத்தை நீ எடுத்துக்கப்பா, ஃப்ரீயா நான் தானே எடுத்துக்க, கொடுக்க முடியுதா? கொடுக்க முடியாது. ஆனால் என் கர்த்தாதி கர்த்தர் இந்த 2024 என்னும் வருடத்தை நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2024 நான் வேணும்னு நான் கேட்கவே இல்லை, நான் ஆண்டவர் கிட்ட போய் நான் கெஞ்சல, எனக்கு இந்த வருடத்தை தாழ மாண்டவரே, நான் 31 இரவு நான் படுத்து உறங்கும் பொழுது அடுத்த நாள் காலையில முடிப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் என் கர்த்தாதி கர்த்தர் அவர் அன்றைய தினம் முடித்துக் கொண்டு சொன்னார், இன்றைக்கு இந்த இயல்பு முடித்திருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. இந்த வருடம் நம்ம எல்லாரும் இருக்கிறது எதனால? அவர் நமக்கு கொடுத்த கிஃப்ட்னால. ஹல்லேலூயா. எதனால விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசாக கொடுத்த ஒரு வருடம். நாம் தெரிந்து கொள்ளலாம் லூக்காவின் சுவிசேஷம் 13:6-9 வரை உள்ள வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடம் இப்ப நமக்கு வாசிச்சாங்க, இந்த வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எதை குறித்து சொல்லுகிறது? அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டி இருந்தான். என் அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, There was a man who had a fig tree. ஒரு மனிதனுக்கு என்ன இருந்துச்சா? ஒரு அத்தி மரத்தை வைத்திருந்தான்.
இந்த அத்திமரத்தை ஒரு மனிதன் வைத்திருக்கிறான். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட ஒரு கார் இருக்குன்னு, என்கிட்ட ஒரு பைக் இருக்குன்னு. அதெல்லாம் யாரது? உங்களுது. என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, என்கிட்ட ஒருவேளை என்கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு, என்னோட இது இந்த மொபைல் போன். இப்படியாக ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு மனிதர் என்ன செய்தானாம்? ஒரு அத்திமரத்தை வைத்திருந்தானாம், தனக்கென்று ஒரு அத்திமரம். ஹல்லேலூயா! அது தனக்கென்று வைத்திருந்த, தனக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு சொந்தமான ஒரு அத்திமரத்தை வைத்திருந்தானாம். ஹல்லேலூயா! இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, முதலாவதாக அந்த அத்திமரம், இட் வாஸ் எ பர்சனல் ஃபிக் ட்ரீ. அது தனக்கென்று சொந்தமாக வைத்திருந்த ஒரு அத்திமரம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்தாரு? நாம் ஒவ்வொருவரையும் தனக்கு சொந்தமான பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? அந்த அத்திமரம். இன்னைக்கு ஒரு அத்திமரம், சொந்தமான அத்திமரம் சொல்லிருக்கல. இந்த போன் எனக்கு சொந்தமான போன். இந்த போன் நான் என்ன செய்வேன்? கீழே விழாம பாத்துவேன். மேல அழுக்கடைச்சா என்ன பண்ணுவேன்? தொடைப்பேன். இந்த இடத்துல போன் பேசும்போது காதல் இந்த பக்கம் அழுக்க இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? தொடைப்பேன். ஸ்கிராச் கார்டு போடுவேன். பின்பதாக என்ன செய்வேன்? கவர் மாட்டுவேன். இது எல்லாத்தையும் வைத்து என்ன செய்யறேன்? பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறேன். இந்த மனிதன் என்ன செய்தானா? அந்த அத்திமரத்துக்கிட்ட போவானா? தினந்தோறும் காலையில போயிட்டு அந்த அத்திமரத்தை பாக்கெட்ல கை வச்சுட்டு பார்ப்பானா? பார்த்துட்டு அந்த அத்திமரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பானா? இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு இந்த அத்திமரம்? இன்றைக்கு இந்த புது எதை வந்திருக்குதா? அதை பார்ப்பான், அதை அட்மயர் பண்ணுவான், அதை ரசிப்பானா? அது ஒருவேளை இன்னைக்கு புதுசா ஒரு சின்னூண்டு இலை ஒண்ணு விட்டுருக்கும், அந்த இலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பான். இல்லாவிட்டால் அந்த இலையிலிருந்து ஒரு சின்னதா ஒரு பூச்சி மேல வந்துருக்கும், அந்த பூச்சை தட்டி விடுவான். தட்டி விட்டு என்ன செய்வானா? அதுக்கு உரங்களை போடுவானா? பூச்சி பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு அதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் போடுவானா? அது உடனே கொஞ்ச நேரம் ஆகிடுமா? கீழே இருக்கிற தரம் என்ன ஆயிடும்? காஞ்சி போயிடும். ஒண்ணு ஓடுவான, உள்ள போயிட்டு ஓடி வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு ஊத்துவான். ஏன்? அந்த அத்திமரம் யாருடைய? அவளுடையது. இன்றைக்கு இந்த போன் சின்னதா கீழே விழுந்துருச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும்? மனசு அப்படியே வருத்தம் ஆயிடும். ஒண்ணு ஓடுவேன், அதுல ஏதாவது பத்திரமா இருக்கா, அது எல்லாம் சரியா இருக்கா, ஏதாவது உடஞ்சிருச்சா, ஏதாவது கரெக்டா இருக்கா, எல்லாம் செக் பண்ணிக்கொண்டே இருப்பேன். இதே போலதான் இந்த மனிதன் என்ன செய்தானாம்? ஒரு அத்திமரத்தை அவன் பேணி பாதுகாத்துக் கொண்டிருந்தான். நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்கன்னு ஏன் சொல்றாரு? அவர் இந்த அத்திமரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார், ரசித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த அத்திமரம் இந்த ப்ராப்ளம் வழியா போகும்போது, உபத்திரம் வழியா கடந்து செல்லும் பொழுது அந்த அத்திமரம் என்ன பண்ணுது? தாங்கி கொள்ளுமா? இல்லட்டா சோர்ந்து போயிடுமா? இல்லட்டா விழுந்து விடுமா? இல்லட்டா கண்ணீர் வடிக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 10 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் நீ பாடுவேன். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நமக்கு பயப்படுற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வரதான் செய்யும், ஆனாலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீங்க பயந்துருவீங்க, நீங்க சஞ்சலம் அடைவீங்க, நீங்க என்ன நடந்தாலும் சரி உங்களோட கூட யார் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களோட கூட இயேசுவானவர் இருக்கிறார். வேதாகமத்துல ஒரு சிறப்பான அம்சம் என்ன தெரியுமா? பயப்படாதே என்கிற அந்த வார்த்தை 365 தடவை வேதாகம் முழுவதும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! 365 times
The word fear not has come in the Bible. அப்ப என்ன அர்த்தம்? வருஷத்துல இன்னைக்காவது ஒரு நாள் நீ பயப்படலாமா? வருஷத்துல இருக்க 365 நாளும் பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்துல இருக்கிற எல்லா நாட்களும் நீ என்ன செய்யணுமா? பயப்படாமல் இருக்க வேண்டுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அத்திமரத்தை பார்த்து சொல்றாரு, அத்திமரமே நீ பயந்துடாத. ஒரு சின்ன பூச்சி மேல வந்துருச்சுன்னா நீ உடனே என்ன பண்ணிடக்கூடாது? சஞ்சலம் அடைந்து விடக்கூடாது. நீ உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. ரொம்ப வில நற்று அப்படியே வருத்தப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதம்மா, வசனத்தில் பார்க்கலாம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னுடனே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஒரு நாள் என்ன நடந்துச்சா, இந்த அத்திமரம் நட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்து வழியா ஒரு பெரிய காத்து அடிச்சுச்சான். ஒரு பெரிய காத்து அடிச்சோன்னு அத்திமரம் எப்படி அசைய ஆரம்பிச்சுச்சான். கொஞ்ச நேரத்துல இந்த அத்திமரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? பயம் வந்துச்சு. காத்து அடிக்க அடிக்க கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன ஆயிடுவோம்? சரிஞ்சிருவோமோ? பயந்து போய் இது துவண்டு போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த அத்திமரத்தை பார்த்தாருனா, பக்கத்துல வந்து இந்த மனுஷன் என்னன்னா வந்து நின்றுட்டு அந்த அத்திமரத்தை இப்படி தள்ளி பிடிச்சான். காத்து எதிர்பக்கத்துல இருந்தாலும் வருது, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், இந்த மரத்தை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை நான் நிறுத்திக் கொள்ளுவேன் என்று சொன்னாலாம். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஒருவேளை நமக்கு நேரம் அநேக காற்றுகள் வீசலாம், உடனே அத்திமரம் என்ன ஆயிடும்? கிட்டு 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 பயந்தோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் சொல்றாரு, I will never leave you nor forsake you. கைவிடலனா என்ன அர்த்தமா? forsake, உன் பட்சத்தில் இருந்து நான் விலகாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம் பட்சத்திலே இருக்க போகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மனா யாருமா? ஆண்டவருடைய சொந்த அத்திமரம். ஹல்லேலூயா. இடத்துல பார்க்கலாம், வேதம் சொல்லுகிறது மத்தேயு 11:28 பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தர? இளைப்பாறுதல் தருகிறேன். அத்திமரம் சந்தோஷமாய் இருக்க போகிறது. இந்த அத்திமரமாகிய நீங்கள் இந்த வருடத்தில் சமாதானத்தோடு கூட இருக்க போகிறீர்கள். இந்த வருடமும் நீங்கள் சந்தோஷமாக சுகித்திருக்க போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மனா யாரு? ஆண்டவருடைய சொந்த அத்திமரம். எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, we are all the personal fig tree. சொந்த அத்திமரம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மடோனா என்ற ஒரு சிங்கரை குறித்து நான் வாசித்தேன். இந்த சிங்கர் என்ன செய்தாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய பாடகி. அந்த பெரிய பாடகிக்கு பிள்ளைகளே இல்லையா. என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கும்போது, மாலவி என்று சொல்லப்படுகிற ஒரு ஐலண்ட் சவுத் ஆப்பிரிக்கால இருக்குதான். அந்த ஐலண்ட்ல இருந்து ரெண்டு ட்வின்ஸ் அடாப்ட் பண்ணாங்க. அந்த ரெண்டு ட்வின்ஸோட வயது பாத்தீங்கன்னா 4 வயதாம். ஸ்டெல்லா எஸ்டர் என்று சொல்லி ரெண்டு ட்வின்ஸ் அடாப்ட் பண்ணாங்க. இந்த மாலவி என்கிற இந்த ஐலண்டை பத்தி உங்ககிட்ட நான் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாலவி என்கிற இந்த ஐலண்ட் எப்படிப்பட்ட ஐலண்டா? அதுல 0.5% பட்னில இருக்கிற ஜனங்கள். அதோடைய மொத்த எண்ணிக்கை டோட்டல் பாப்புலேஷன்ல ஹாஃப் த பாப்புலேஷன் பட்னில இருக்கவங்க. 1/3 பட்னியாய் மறிக்கிற ஜனங்கள். சுத்தமா ஒரு சின்ன ஒரு வீடு கூட அங்க இருக்காதான்.
ஒரு சின்ன ஒரு கிளீனான ஒரு டாய்லெட் இருக்காதாம், ஒரு சின்ன ஒரு ஒரு சாப்பிடுறது கூட ஒரு ஆகாரம் கூட ப்ராப்பர் ஆகாரம் அந்த தேசத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ரெண்டு பிள்ளைங்களை தத்தெடுத்தாங்க. ரெண்டு பிள்ளைங்களை தத்தெடுத்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைங்களா வளர்க்க போறேன்னு கூட்டிட்டு அமெரிக்கா ஐக்கிய நாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு சகோதரிகளை சகோதரிகளை இந்த இடத்துல நாங்க பார்க்கலாம், மாலவி என்கிற ஐலண்டு துணி இருக்காது, அந்த இடத்துல வசதிகள் இருக்காது, சரியா படுக்க வசதி இல்ல, சாப்பிட வசதி இல்ல. இப்படி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு பிள்ளைகள் எங்க போறாங்க, அமெரிக்கா போறாங்க. மடோனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு துணி இல்லாம ரோட்ல படுத்துக்கிட்டு அப்படியா இருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, தி பெஸ்ட் ட்ரெஸ் இருக்கிறதுலே பணம் அதிகமா கொடுத்து வாங்கின பெஸ்டான ஒரு கவுன் போட்டிருப்பாங்க, அவங்களுக்குரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் பார்லர்ல இருந்துனா வந்திருப்பாங்க, இருக்கிறதுல பெஸ்டான சாப்பாடு கிடைச்சிருக்கும். இங்க தண்ணியே இருக்காது, ஆனா அந்த இடத்துல என்ன குடிச்சிருப்பாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிருப்பாங்க. இப்படி சொட கடிச்சு கூப்பிட்டா ஒரு நாலு பேர் வந்து என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கட்டில் பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்குன்னு பெரிய கிங் சைஸ் பெட் இருக்கும். வீடு எல்லாம் எப்படி இருக்கும், ஏர் கண்டிஷன் வீடா இருக்கும். மாலவியில இருக்கிற மாதிரி அமெரிக்கால இருக்க முடியுமா, முடியாது. மாலவியில துணி இல்லாம இருந்தாங்க, ஆனால் அமெரிக்காவில் துணி இல்லாம இருந்திருக்க முடியுமா, முடியாது. இப்ப அவங்க யாருடைய பிள்ளை, மடோனாவுடைய பிள்ளை. ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நம்ம சோர்ந்து போய் சஞ்சலப்பட்டு தவிப்போடு கூட கண்ணீரோடு கூட சமாதானம் இல்லாமல் ஒன்றுக்கும் உதவாமல் சுகம் இல்லாமல் கிடந்திருக்கலாம். இந்த வருடம் நீங்க யாருடைய பிள்ளைகளாக மாறப் போகிறீர்கள், என் கர்த்தருடைய பர்சனலான சொந்தமான அத்திமனமாக மாறப் போகிறீர்கள். இதற்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, சுகம் இல்லாத வாழ்க்கை கிடையாது, பேரற்ற நிலை நமக்கு கிடையாது. நமக்கு எப்படிப்பட்ட நிலைமை, அமெரிக்காவின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வரப்போகிறது, கர்த்தர் தம்மோடு கூட தனது ராஜ்யத்தில் தனது பிள்ளையாக தன் பக்கத்தில் அமர வைத்திருக்கிறார். அப்பொழுது கிழிஞ்ச துணி இருக்குமா நமக்கு, கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் யார மாறிட்டீங்க, என் கர்த்தாதி கர்த்தரின் சொந்த ஜனமாக மாறி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரிகளே, ஒருவேளை கடந்த ஆண்டு உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் நிறைய கிடைச்சிருக்கலாம், ஆனா வாக்கு தத்தங்கள் எல்லாம் நடக்கலையே பிரதர். இந்த வருடம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருடத்தோடு கூட சேர்த்து போன வருட வாக்கு தத்தத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. ரெண்டு துணையான ஆசீர்வாதங்கள் உங்கள் இல்லங்களுக்குள்ளாக கடந்து வரவிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை போன வருடம் வருத்தம் நிறைந்த வருடமாக இருக்கலாம், இந்த வருடம் ஆண்டவர் சொல்றாரு, சொந்த மரமாக்கிட்டேன், இனிமே வருத்தங்கள் உங்கள் வழியாக கடந்து வருவதே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்களை சந்தோஷமாக்குகிற ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு கூட நீங்கள் இருக்க போகிறீர்கள், நீங்கள் சஞ்சலம் அடைவதே கிடையாது, கண்ணீர் வடிப்பதே கிடையாது. ஏன்னா இந்த வருடம் நீங்க என்ன மாறிட்டீங்க, சொந்த அத்தி மரம். ஒரே ஒரு காரியம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆங்கில வேதாகமத்தில் அதை குறித்து இருக்குது, a certain man had a fig tree. ஒரு குறிப்பிட்ட மனிதன் ஒரு அத்தி மரத்தை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. குறிப்பிட்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களை தனது அத்திமரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் யாவரும் அவரது சொந்த அத்திமரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Today you are all the personal fig trees of the Lord. Hallelujah. என் கர்த்தருடைய சொந்த அத்திமரமாக இருக்கிறீர்கள். போகட்டும், இரண்டாவதாக நீங்க பார்க்கலாம், அதே ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இந்த அத்திமரம் ஒரு ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். நம்ம என்ன செய்யறோம், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன தொட்டியில போயிட்டு யாராவது அரிசியை போய் நட்டுவாங்களா, அரிசி பயிர்கள் கோதுமை இதெல்லாம் கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற தொட்டியில வைப்போமா. இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டி வைத்திருப்பான். என் அன்பு சகோதரி சகோதரிகளே, திராட்சை தோட்டம் விஞ்ஞான்
அந்த நாட்கள்ல திராட்சை தோட்டத்தை எதுக்கு வச்சிருந்தாங்க? அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும், அந்த ரிச்சா இருக்கிற ஜனங்க, நல்ல பணம் பலம் கொண்ட ஜனங்கள் எல்லாரும் குடிப்பதற்கான பானம் தான் என்னது? திராட்சை ரசம். அதுக்குதான் திராட்சை தோட்டத்தை வைத்திருந்தார். அந்த இடத்துல போயிட்டு என்னத்தை வைக்கிறான்? ஒரு அத்தி மரத்தை வைக்கிறான். அத்தி மரம், இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு போனீங்கன்னா இந்த அத்தி மரத்தின் அந்த பழங்களை, கனிகளை எடுத்துக்கொண்டு புவர் மேன், ஒரு பெக்கர், ஒரு ஒரு பிச்சை எடுக்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு அத்தி பழம் இல்லட்டா ரெண்டு கனிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கான். இன்றைக்கு வரைக்கும் மெடிட்டரேனியன் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்கே பெக்கர்ஸ் சாப்பிடுற சாப்பாடு தான் என்னது? அத்தி பழம். ஒரு பழம் இல்லட்டா ரெண்டு பழம் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிட்டு உயிர் வாழ்றான். அதை குறித்து சொல்லுகிறார்கள், இட் இஸ் புவர் மேன்ஸ் ஃபுட் என்று சொல்லி. இந்த புவர் மேன்ஸ் ஃபுட்ட எங்கே கர்த்தர் நட்டுகிறார்? அவர் நட்டி வைப்பது திராட்சை தோட்டத்தில் நட்டி வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை உதாசீனம் பண்ணும் ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நம்மை மற்றவர்கள் பார்த்தா நம்ம என்ன செய்யறாங்க? இவனா இவன் இப்படிதான், இவளா இவன் இப்படிதான், இவளா இவன் இப்படிதான் என்று சொல்லி உதாசீனம் பண்ணும் ஒரு நிலையில் இருக்கிற நம்மை கர்த்தர் எங்கு நாட்டி வைக்கிறார்? அவர் நாட்டி வைப்பது ஒரு திராட்சை தோட்டத்தில் நம்மை நட்டி வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வருடம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சொந்தமான அத்திமரம் மட்டும் கிடையாது, இரண்டாவதாக நீங்கள் விலை மதிப்பில்லாத ஒரு அத்திமரம். ஹல்லேலூயா. யூ ஆர் எ பிரெஷியஸ் ஃபிக் ட்ரீ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் பொழுது மிகவும் நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு திராட்சை தோட்டத்தில் எப்படி ஒரு அத்திமரம் போகும்? இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஒரு தோட்டத்துக்கு நீங்க திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், இந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா தோட்டங்கள் நிறைய உண்டு. அந்த இடத்துல நீங்க பாருங்கன்னா வாழைத்தோப்புன்னு வாங்க. வாழைத்தோப்புல என்ன இருக்கும்? வாழை மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி மாந்தோட்டம் இருக்கும். மாந்தோட்டத்துல என்ன இருக்கும்? வெறும் மாங்காய் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு திராட்சை தோட்டத்துல எப்படி ஒரே ஒரு அத்தி மரம் வந்துச்சு? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நட்டாத இடத்தில் நீங்கள் வளர்ந்து பெருக போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பாராத ஒரு இடத்தில் நீங்கள் ஃப்ளரிஷ் ஆக போறீங்க இந்த வருடம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் இந்த வருடம் உங்களை நோக்கி புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 4 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நம்ம அருமையா இருக்கிறதுக்கு ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது பண்ணிருக்காங்களா யாராவது? நம்ம இயேசுவானவருடைய பார்வைக்கு அருமையா இருப்பதற்கு இந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சா? கிடையாது. அவருடைய பார்வைக்கு நாம் எப்படி இருந்தாலும் சரி நாம் அருமையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அத்தி மரம் ஓடி போய் திராட்சை தோட்டத்துல போய் இப்படி போய் நட்டிக்கல. இட் டிட் நாட் கோ ரன் அண்ட் சே, ஓ நான் இந்த இடத்துல போய் நான் பிளான்ட் பண்ணப்படணும், இந்த இந்த விண்யார்ட்ல இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள நான் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அத்தி மரம் கேட்கல. இந்த அத்தி மரத்தை நட்டவர் என்ன செய்யறாரு? அவர் கொண்டு போய் நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிற உன கனத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த அத்தி மரத்தை தூக்கி கொண்டு போயிட்டு திராட்சை தோட்டத்திற்குள்ளாக வைக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷமா பிரயாசப்பட்டு எனக்கு இந்த காரியம் கை கூடி வரவே இல்லை, கனியோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்திற்கு நான் பதில் செய்ய மாட்டேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் உனக்கு நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது, இந்த ஒரு சின்ன காரியம் கர்த்தர் எனக்கு செய்யவே மாட்டேன்றாரு. நான் அடிக்கடி என் ஊழியத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் வந்து சொல்றது என்ன, இத்தனை வருஷமா நான் ஜோம் பண்ணிட்டேன் தம்பி, ஒண்ணுமே என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது. நீங்க ஜோம் பண்ணதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க போறது இல்ல, அவரின் பார்வைக்கு நீங்கள் அருமையானபடியால் இன்றைக்கு நீங்கள் கனத்தை பெறப்போகிறீர்கள். ஹல்லேலூயா.
ஒரு திராட்சை தோட்டத்தின் மத்தியில ஒரு அத்தி மரத்தை அவர் வைப்பார் என்றால் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எங்கு கொண்டு வைக்க அவருக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. He can take you anywhere. எந்த இடத்துக்கு வேணாலும் உங்களை கொண்டு போய் அவர் நட்டி வைக்கலாம். ஏனென்றால் நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. கடந்த 2023 வருடம் பார்த்தீங்கன்னா 61 மில்லியன் ஜனங்கள் இந்த உலகத்தில் மறித்திருக்கிறார்கள். அந்த நாட்களுக்கு முன்பதாக இந்த ஸ்டாட்ஸை நான் வாசித்தேன். 61 மில்லியன் பீப்புள் ஹாவ் டைட். அதுல இந்திய தேசத்துல மட்டும் ஒரு நாளைக்கு சராசரியா 26,000 பேர் மறித்து போறாங்க. போன வருஷம் மறித்திருக்காங்க 26,000 இன் அ டே. ஒரு நாளையில எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. மனசுல ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது இல்ல, இன்னைக்கு எதுக்கு நம்ம இங்க இருக்கிறோம்? அந்த 61 மில்லியன்ல நம்மள ஆண்டவர் வைக்கலையே. அந்த 61 மில்லியன்ல நம்ம இல்லையே. அப்ப நம்ம யாருடைய பார்வைக்கு அருமையானவர்கள்? ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 61 மில்லியன்ல ஒரு ஆளா என்னைய சேர்த்திருந்தாருனா இன்னைக்கு உங்க மத்தியில நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஆனால் அவரின் பார்வைக்கு நான் அருமையாயிருக்கிறேன். அதனால் நான் கனம் பெற்று இந்த இடத்திற்கு மீண்டுமாக நான் சின்ன வயதில் ஓடி விளையாடி இந்த இடத்தில் இன்றைக்கு கத்தர் இன்றைக்கு கொண்டு வந்து பாடியிருக்காரு. அல்லேலூயா. இந்த சபை கட்டும் பொழுது அந்த வெளியில இருக்கிற அந்த இடத்துல சின்ன குட்டி பையன நான் நின்று ஜோம் பண்ணிக்கிற நாட்கள் உண்டு. அப்ப ஜோம் பண்றதுனா என்னன்னா தெரியாது. வந்து முட்டி போட்டுட்டு கண்ணை முடி நிற்பேன். இன்றைக்கு இத்தனை வருடம் கழித்து என்னை இந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறார்னா அவரின் கண்களுக்கு நான் அருமையானவனாக இருக்கிறேன். நான் அப்படி அருமையா இருக்கிறேன்னா நீங்க எல்லாரும் எவ்வளவு அருமையான, நீங்கள் யாவரும் எவ்வளவு அருமையானவர்கள் என்றால் நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? அவருடைய விலை மதிப்பற்ற விலையே சொல்ல முடியாது. நான் எங்க அம்மா கிட்ட எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்க அம்மா கிட்டாங்க விலை மதிப்பற்றன்னு சொல்றீங்க, அப்போ விலை உயர்ந்தேன்னு சொல்லலாம் இல்லைன்னாங்க. எங்க அப்பா சொன்னாங்க விலை உயர்ந்தனா வேல்யூபிள்னு போயிடும். ஒரு விலை ஒண்ணு வச்சிடலாம், விலை மதிப்பற்றேன்னு இருந்தாலும் விலையே கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரால் ஒரு விலை வைக்கவே முடியலையா? ஏன்னா நீங்க அவங்க அவருடைய பார்வைக்கு அவ்வளவு அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீ என் பார்வைக்கு அருமையான பொன் பிடித்தால் நீ என்ன பண்ணப்பட்டிருக்க? கனம் பெற்றிருக்கிறேன். இந்த வருடமும் ஆண்டவர் உங்களுக்கு கனத்தை கொடுக்க போகிறார். எப்படி கனத்தை கொடுக்கிறாரா? இந்த அத்தி மரத்தை பாருங்களேன். இந்த அத்தி மரத்தை குறித்து வேதாகமத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் இப்பொழுது ஒரு சம்பவத்தை வாசித்தோம். 3:7 இதை நீங்க வாசிக்கும் பொழுது 2 நீங்க பார்க்கலாம். 16-17 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் காணப்படலாம் 2 விருட்சங்களை குறித்து நீங்க பார்க்கலாம். 1 நீங்க வாசிட்டு வாங்க. நிறைய மரங்களை அவர் படைத்தார் இருக்கும், நிறைய மிருக ஜீவன்கள் இருக்கும், ஆனா ஒரு மரத்தை பத்தியும் இருக்காது, ஒரு மிருக ஜீவனை பத்தியும் இருக்காது. 2:16-17 ஆகிய வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று ஒரு விருட்சத்தை பத்தி இருக்கும். அதே மாதிரி ஜீவ விருட்சம் 2 விருட்சத்தை பத்தி சொல்லுவார். A tree of life and tree of good and evil. 2 விருட்சத்தை பத்தி இருக்கும். அந்த நாட்கள் இருந்த மரம்னா நமக்கு தெரிஞ்சது என்னது? இந்த 2 மரம்தான். மாம்பழம் இருந்துச்சான்னு தெரியாது, ஆப்பிள் இருந்துச்சான்னு தெரியாது, இந்த மரம்னா இருந்துச்சானே தெரியாது. ஆனா அந்த வரிசையில பார்க்கும் பொழுது 3:7 ஒரு எதுவுமே உதவாத எந்த இடத்திற்குமே லாயக் இல்லாத நம்ம எல்லாரும் தான் இப்படிப்பட்ட அத்தி மரத்தை பத்தி 7 நீங்க பார்க்கலாம். அத்தி மர இலைகளை கொண்டு அவர்கள் நிர்வாணத்தை அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள் என்று. ஹல்லேலூயா. அப்போ அத்தி மரமா இருக்கிற நம்ம ஆண்டவர் எங்க கொண்டு போறாரு பாருங்க. ஜீவ விருட்சத்தோடு கூட நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடமும் கர்த்தர் நம்மை ராஜாக்களோடும் ஆசாரியர்களோடு கூட உட்கார வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உயர்த்த போகிறார் கர்த்தர் நம்மை. இத்தனை வருடங்கள் ஒருவேளை நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், நான் வேதாகமத்துல என் பேர் இருக்கான்னு கூட தெரியலையே பிரதர், ஆண்டவருடைய மனசுல என் பேர் இருக்கான்னு கூட தெரியல, என்னை அவர் மறந்துட்டார்னு நினைக்கிறேன். ஒரு அன்பு பாட்டியம்மா எங்க ஊழியத்துல உண்டு. அவங்க சொல்லுவாங்க, தம்பி நீனும் என்னைய மறந்துட்ட, ஆண்டவரும் நீ மறந்துட்டாரு போல. நான் ஒண்ணு சொல்லுவேன், பாட்டிமா நான் உங்களை மறந்துட்டாலும் சரி,
ஆண்டவர் என்னாலும் உங்களை மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்தினர் என்னை மறந்து விட்டார்கள், அவர்கள் என்னை உதாசீனம் பண்ணி விட்டார்கள், என் அதிகாரிகள் யாரும் என் கண்களுக்கும் நான் மறைக்கப்பட்டு விட்டேன், அவங்க நோக்கி பார்க்கவே மாட்டேன்றாங்க, நான் செஞ்ச வேலையை அவங்க நோக்கி கூட பார்க்க மாட்டேன்றாங்களே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. I will never forget thee என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரிகளே, ஏனென்றால் நம்ம எல்லாரும் யாரு? அவருடைய விலை மதிப்பற்ற அத்திமரங்கள், விலை மதிப்பட்ட இன்வாலியூபிள், அதற்கு ஒரு விலையை கொடுக்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு அத்திமரமாக கர்த்தர் நம்மை இந்த வருடம் மாற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. விலை மதிப்பற்ற ஒரு அத்திமரம். ஹல்லேலூயா. போகட்டும், கடைசியாக பார்க்கலாம். இதே ஆறாம் வசனத்துல நீங்க வாசிங்க. இந்த ஆறாம் வசனத்தில், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அருகில் அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. ஒரு சொந்தமான ஒரு அத்திமரம், விலை மதிப்பற்ற அத்திமரம். நான் நினைக்கிறேன், அந்த மனிதன், அந்த ஊமையில இருக்கிற அந்த மனிதன் என்ன செய்திருப்பான்? அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உனக்கு அறிவு இருக்குதா, போயும் போயும் ஒரு திராட்சை தோட்டத்துல போயிட்டு ஒரு அத்திமரத்தை நட்டுறியேன்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க திட்டிருப்பாங்க. உடனே இவரே போய் நட்டிருப்பாரு. உடனே பக்கத்துல இருக்கிற அவர் வேலையை இருக்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஐயா இதை என்னையா ஒரு ஓரமா நட்டி வையும், இல்லதான் நம்ம நடுவுல இந்த திராட்சை தோட்டத்தை நடுவுல நட்டி வைக்கிறேன், ஏன்னா அந்த அத்திமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அட்டை பிடிச்சு இவர் என்ன செஞ்சிருப்பாரு, நடுவுல வந்து வச்சிருப்பாரு. ஆனா போய் பாக்குறாரு, அதுல என்ன இல்ல, கனி இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, அவங்க கேட்கலன்னு நம்ம என்ன செய்யறோம், ரெண்டாவது தடவை சொல்றோம், மூணாவது தடவை சொல்றோம், நான்காவது தடவை என்ன ஆயிடுது, ரட்சிப்பை இழந்துடுறோம். சரிதானே, நம்ம ரட்சிப்பை இழந்து என்ன செய்யறோம், பெறம் போச்சு நல்லா டப்பு டப்புன்னு அடிக்கணும். நான் மட்டும்தான் இங்க ரட்சிப்பை இழந்திருக்கேன், வேற யாருமே இழக்கலையா, இழந்திருக்கீங்களா, கொஞ்சம் கம்பெனி கொடுங்க. இழந்திருக்கீங்க. நான் அடிக்கடி இழந்துடுவேன், ஒரு லெவலுக்கு மேல போயிருச்சுன்னா நம்ம நேரம் நைட்டு போய் ஜோ முடியல, ஆண்டவரே நீங்க நான் இழந்து விட்டேன் மன்னியும் அப்படின்னு. ஆனா இந்த மனிதன் இங்க என்ன செய்யறார், அத்திமரத்துக்கிட்ட வந்து பாக்குறாரு, அத்திமரத்துல என்ன இல்ல, கனியே இல்ல. கனியே இல்லாமல் இருந்தும் அவர் அடுத்த நாள் காலை திரும்பவும் வந்து தண்ணி ஊத்துகிறார். ஏனென்றால் மூன்றாவதாக இந்த அத்திமரம் அவருக்கு எப்படிப்பட்ட மரமாக இருக்கிறது, ஒரு சலுகை பெற்ற ஒரு அத்தி மரமாக இருக்கிறது, ஒரு பிரிவிலேஜ் ஃபிக்ட்ரியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டியும் சரி, நான் என்ன செய்வேன், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நான் எதுக்கு பிரதர் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு இதுவும் எனக்கு தெரியல, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறேன்னா செய்யல, சரி இந்த பூமிக்கு ஏதாவது செய்யறேன்னா அதுவும் செய்யல, சரி என் குடும்பத்துக்கு ஏதாவது செய்யறேன்னா அதுவும் செய்யல, ஆனாலும் எதிர்த்து பிரதர் ஆண்டவர் என்னை 2024 கொண்டு வந்திருக்காரு. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சலுகை பெற்று அத்திமரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. The Lord doesn't love you based on your merits. நீங்க கொடுக்கிற கனியை வச்சு அவர் உங்களை நேசிக்கிற தேவனே கிடையாது. நீங்கள் கனி கொடுத்தாலும் சரி, நீங்கள் கொடுக்காவிட்டாலும் சரி, நீங்கள் அவருக்காக ஓடினாலும் சரி, அவருக்காக நீங்கள் ஓடாவிட்டாலும் சரி, நீங்கள் அவருக்காக ஏதாவது செஞ்சாலும் சரி செய்யாதாலும் சரி, அவர் எப்படி இருக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உங்கள் பேரில் அவர் அன்பாகவும் விசுவாசம் உள்ளவராகவும் இருக்கிறார். எல்லாரும் என்ன பார்க்கலாம், ஆண்டவர் என்ன விசுவாசம் நம்ம மேல வச்சிருக்கிறாரு, என்னைக்காவது நீங்க கனி கொடுப்பீங்கன்னு ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறாரு, எப்படியாவது இந்த பிள்ளை என்னைக்காவது ஒரு நாள் இந்த அத்திமரம் கனி காய்க்கும், அந்த கனியை கொண்டு போயிட்டு நான் எல்லாரிடமும் ஓடி சென்று நான் அந்த கனியை காட்டுவேன், பாரு பாரு நான் திராட்சை தோட்டத்துல நட்டி வைத்திருந்த அந்த அத்திமரம் கனி காய்த்து விட்டது, இதோ பாருன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சிரித்தவர்களிடம் நான் சொல்ல போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த வருடமும் நீங்கள் அவருக்கு சலுகை பெற்ற ஒரு அத்திமரமாக இருக்கிறீர்கள். அவருக்கு முன்பதாக நீங்க ஒரு பிரிவிலேஜான ஒரு அத்தி மரமா இருக்கிறீங்க. அடுத்த வசனத்தை நீங்க பார்க்கலாம், ஏழாம் வசனத்துல, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன். என்ன நடக்குதுங்க, 3 வருஷமா அத்தி மரத்தை தேடி தேடி வரலாம்,
எவ்வளவு ஒரு பொறுமையான ஒரு ஆள் பாருங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரே வெட்டுதான், எதுக்கு இது இருக்குது, ஒரு வருஷம் கூட தாங்க. எங்க வீட்டுல ஒரு சின்ன தொட்டி ஒன்று வச்சிருக்கேன், தொட்டியில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 4 செடி போட்டேன். ஒரு மாசத்துல என்ன பண்ணிட்டேன், 4 செடி போட்டேன். எங்க அப்பா ஒரு நாள் வந்து சொன்னாங்க, எதுக்கு இதை போடுற, பேசாம விட்டுரு அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு காலையில நான் வெளியே நின்று கொண்டிருக்கோம், தொட்டியை பார்த்தேன், அது காஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன், பொறுமை இல்லை நமக்கு. ஒரு செடியை பேண்டதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஆனா 3 வருஷம் கனியே கொடுக்காத ஒரு மரத்தை இவர் சுத்தி சுத்தி பார்த்தலாம், காலையில எடுத்துட்டு வந்து பாப்பாராம், இன்னைக்கு ஏதாவது ஒரு கனி கொடுத்துருக்கா, ஒரு சின்ன இலை விட்டுச்சு, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுவான், ஓடுவாராம் எல்லா இடத்துக்கும், ஒரு இலை விட்டுருச்சு இலை விட்டுருச்சு, நாளைக்கு காலையில கனி வந்து வைப்பாரு கனி வந்து வைப்பாருட்டு. ஆனா அடுத்த நாள் காலையில என்ன நடக்கும், வந்த இலையும் கருகி போயிருமா, கனியே இருக்கா. 3 வருடங்கள் வேதம் சொல்லுகிறது, அந்த அத்தி மரத்தை கனியை தேடி நான் வருகிறேன். அப்போ எங்கேயோ போயிட்டு போயிட்டு தான் 3 வருடம் வந்து வந்து பாக்குறாரு, ஏதாவது கனி வந்திருக்கா கனி வந்திருக்கா கனி வந்திருக்கா. ஆனாலும் அந்த மரத்தை அவருக்கு வெட்டுறதுக்கு மனசே இல்லை. 3 வருடங்களாக இருக்கலாம், இல்லைன்னா என்ன போல 30 வருஷமா இருக்கலாம். இப்படி இத்தனை ஆண்டுகளாக அத்தி மரமாகி உங்கள் அருகில் என் கத்தர் வந்து வந்து பார்த்து கொண்டே இருக்கார். ஏதாவது ஒரு கனி இருக்குதா இந்த வருடம், ஏதாவது ஒரு கனி இருக்குதா இந்த வருடம், ஏதாவது ஒரு கனி இந்த பிள்ளை கொடுக்குதா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, போன வருடத்தோட நேற்றை விட இன்னைக்கு ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா. என் அன்பு சகோதரி சகோதரி, லூக்காவின் சுவிசேஷம் 15 அதிகாரம் 11-32 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிங்க. அங்கு இளைய குமாரனை குறித்து பார்க்கலாம். இந்த இளைய குமாரனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, அப்பா எல்லா ஆஸ்திகளையும் பங்கு பிடிச்சு கொடுத்துறாரு. சோ பங்கு பிடிச்சு கொடுத்தாருனா எப்படி இருக்கும், அவங்க வீட்டுல 2 கார் இருந்துச்சுன்னா 1 கார் இவருக்கு, அடுத்த கார் மூத்தவருக்கு. அப்ப அப்பாவுக்கு என்ன, அப்பாவுக்கு என்ன, அப்போ இது என்ன பைபிள்ல தப்பா எழுதிருக்கு, அப்ப என்ன எழுதிருக்கணும், இல்ல தன்னுடைய பங்கையும் சேர்த்து குமாரனுடைய பங்கையும் சேர்த்து இந்த அப்பா கொடுத்துட்டாருன்னு சொல்லணும், அப்படிதானே. அப்ப 2 கார் இருந்துச்சுன்னா, 1 மூத்தவனுக்கு அடுத்தவன் அப்பா வாங்கின அப்பாவுக்கு என்ன இருக்கு. இப்படியாக எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாரு அந்த பையன்கிட்ட. அந்த பையனும் எல்லாம் கிடைச்சிருச்சு எடுத்துட்டு போயிட்டான், போய் எல்லாத்தையும் செலவு பண்றான். கடைசியில ஒரு நாள் பாக்குறான், பைய காலி, ஒண்ணுமே இல்ல. சரி திரும்பி வீட்டுக்கு போனா எடுத்துட்டு வரணும் தெரியும். சரி என்ன செய்யறது, நம்ம இங்கேயே காலத்தை தள்ளுவோன்னு சொல்லிட்டு நேரம் பாக்குறான், இந்த வேலையை பாக்குறான் அந்த வேலையை பாக்குறான், எந்த வேலையும் செட் ஆக மாட்டேங்குது. கடைசியில பணிமேக்கர் கூட்டத்திலே உட்கார்ந்து இருக்கலாம், அங்கேயும் போய் உட்கார்ந்துட்டான். அது இருக்கு சாப்பிட சாப்பிடலான்னு வரும்போதுதான் இவனுக்கு என்ன வருது, இடிக்குது. ஐயோ எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் கூட நல்ல சாப்பாடு சாப்பிடுவானே, பண்டிக்கு வச்சதை போய் நான் திங்குற மாதிரி ஆயிட்டேனே சொல்லிட்டு அப்போ ஞானோதயம் குறந்து அவன் என்ன செய்யறான், நேரம் அப்பா கிட்ட போவான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஒவ்வொரு தடையும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 20 வசனத்தை யாராவது ஒருத்தன் வாசிக்க முடியும், அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 15 20 வசனம், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. அல்லேலூயா, போதுங்க. என்ன பண்றாங்க, அவன் வர்றத தூரத்துல பாக்குறானா, பார்த்துட்டு என்ன செய்யறான், ஓடி போறான். அப்ப அந்த அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவர் வீட்டுல இருந்திருக்க மாட்டார், நான் நினைக்கிறேன் அந்த வீட்டுல ஒரு மாடி இருந்திருக்கும், அந்த மாடியில இருந்து அந்த மகன் போன திசையே அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார். என் மகன் எங்க வரான், என் மகன் இன்னைக்கு வருவானா நாளைக்கு வருவானா, இன்னைக்கு அவன் வந்துருவானா, இன்னைக்கு அந்த கனி வந்துருமா, இன்னைக்கு அந்த பணம் வந்துருவான்னு சொல்லிட்டு அவன் எத்தனை வருஷம் போனாலும் வேதாகமத்துல இல்ல, அத்தனை வருடங்களும் அவர் அங்கேயேதான் பார்த்துக்கிட்டு இருப்பார். வருடம் ஆக ஆக என்ன ஆகுது, வயசாகி கொண்டே இருக்குது. அப்போ என்ன இருக்கும், வயசாயிருக்கும், கண்ணு தெரியாம போயிருக்கும், கண்ணை கசக்கி கொண்டு பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. நைட் டைம்ல என்ன ஆயிடும், ஒருவேளை நைட்டு தெரியாம வந்து வந்துருக்கலாம்ல, நமக்கு தெரியாம வந்துருவானு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கட்டில போட்டு அங்கேயே பாத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. பெரிய பெரிய லைட் வச்சிருப்பாரு அங்க, அவன் வரும்போது நமக்கு தெரியணும் அப்படின்ட்டு. 24 மணி நேரமும்
தன்னை விட்டு சென்ற தன் குமாரன் வருவான் என்று சொல்லி ஏக்கத்தோடு இங்கு ஒரு கர்த்தர் பார்த்துக் கொண்டிருந்தார் என்றால், இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் அத்திமரமாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது கண்ணி வரும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! நீங்க எல்லாரும் அவருக்கு யாரு? பிரிவிலேஜ்ட் ஃபிக் ட்ரீஸ். நீங்க கனி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, உங்களே பார்த்துக்கிட்டு இருக்க, கண்ணு சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருக்க, ஐயோ என் பிள்ளை எப்படி இருக்கான், என் பிள்ளை என்ன பண்றான், இன்னைக்கு என் பிள்ளை என்ன செய்து கொண்டிருக்கான். ஒரு பாடல் என்ன இருக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது. அந்த பாடல் என்ன இருக்குன்னா, அவருக்கு 1000 வேலை இருக்கான். அந்த 1000 வேலையில முதல் வேலை என்னன்னா, என்ன பாக்குறதுதான் ஒரு வேலையே. ஹல்லேலூயா! இந்த உலகத்துல ஆண்டவருக்கு 1008 வேலை இருக்குது. 1008 வேலையிலும் முதன்மையான வேலை என்னது? He is watching me. He is watching me. என்னை பார்த்து கொண்டே இருப்பதுதான் அவருடைய முதன்மையான வேலை. இன்றைக்கும் அத்தி மரமாகிய உங்களை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு கடி கொடுப்பானா? இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், வசனத்தில் பார்க்கும் பொழுது 8வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதற்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எழுப்போடுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆயிடுது, வச்ச இந்த ஓனருக்கு டென்ஷன் ஆயிடுது. அவர் என்ன பண்ணிருந்தாரு, ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. 3 வருஷம் பார்த்துட்டேன், ஒண்ணுமே வரமாட்டேங்க. இது மத்த செடியும் இந்த நிலத்தையும் வீணாக்குது, வெட்டிடுவோம் நிலை அவர் ஒரு எண்ணத்துக்கு வந்துருவார். அப்போ என்ன பண்றாரு, இந்த இடத்துல தோட்டக்காரன் ஓடி வந்து சொல்றாரு, ஐயா இந்த 1 வருஷம் நான் என்ன பண்றேன், கொத்தி ஏற்படுகிறேன். அடிக்கடி பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த வருடம் நாம் கண் விழிப்பது கர்த்தரின் கிருபையால் என்று. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிந்தவர்களே கடந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க கடந்து போகும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்றால், நமக்காக இயேசுவானவர் என்னும் ஒரு தோட்டக்காரர் நமக்காக பரிந்து பேசியிருக்கிறார். பிதாவானவரிடம் நமக்காக அவர் பரிந்து பேசியிருக்கிறார். இந்த 1 வருடமும் நம்ம எல்லாரையும் அத்திமரத்தை, எல்லா அத்திமரத்தையும் என்ன பண்ணக்கூடாது, கொத்தி எருப்போடுகிறேன். கொத்தி எருப்போடுகிறேன் என்று எப்படி கொத்தி எருப்போடுவாரா? ஒரு செடியை நீங்க கொத்தி எருப்போடும் போது என்ன பண்ணுவீங்க, உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் வெளியில எடுத்து போடுவீங்க, அதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா ஒன்று தொடுப்பீங்க, உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துருவீங்க, ஃப்ரெஷ்ஷா உள்ளுக்குள்ள மென்யூர் வைப்பீங்க. அந்த மென்யூர் என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கு நமக்குள்ளாக கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா! நம்மை கொத்தி அவர் எரு போடுகிறார். எரு போட்டு என்ன பண்றாரா, நம்மை கனியுள்ள பிள்ளைகளாக மாற்ற போகிறார். அதுக்கப்புறம் இந்த அத்திமரத்தை பத்தி போடவே இல்லை. ஏன் தெரியுமா போடல, ஆண்டவர் நம்ம நல்லது பண்ணா அவர் சொல்லவே மாட்டார். ஆண்டவர் நம்ம நன்மை செய்தோம்னா அவர் சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா, அவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம நல்லவங்களா தெரியணும். ஹல்லேலூயா! இந்த உலகம் ஒருவேளை உங்களை பார்த்து இவனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம், ஆனா அவருடைய கண்ணு முன்பதாக நம்ம எப்படி இருப்போம், ராஜாவை போல இருப்போம். ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன், இந்த அத்திமரம் நிதிமை பண்ணியிருக்கோம், அவர் கொத்தி எரு போட்ட பிறகு அதோடு கூட இந்த அத்திமரத்தை பத்தி சொல்றாங்க, 200 வருஷம் அதை வாழும். அப்போ 200 வருஷம் அந்த அத்திமரம் என்ன பண்ணிருக்கோம், கனி கொடுத்துக் கொண்டே இருந்திருக்கும். ஹல்லேலூயா! ஒரே 1 வருஷம் இயேசுவானவர் சொல்றாரு, கூட்டி கொடு ஆண்டவரே, நான் கொத்தி எரு போடுறேன்ட்டு. 1 வருஷம் கொத்தி எரு போட்டது, 200 வருஷம் கனி கொடுத்துச்சுன்னா, இன்றைக்கு நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும் பொழுது இந்த வருடம் நம் எத்தனை கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஹல்லேலூயா! 9வது வசனத்துல பார்க்கலாம், கனி கொடுத்தால் சரி என்று ஆரம்பிக்கிறது அந்த வசனம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஒரே ஒரு கனி கொடுத்தா போதும், நான் கொத்தி எரு போடுறேன். இன்றைக்கு ஆண்டவரே நானும் கனி கொடுக்கணும். எல்லாரும் நீங்க பாக்கலாம், கனி கொடுக்கணும்னா என்ன கனி கொடுக்க முடியும்? வேதாகமத்தில் நீங்க பார்க்கலாம், கலாத்தியர்களது நிருபம் 5வது அதிகாரம் 22-23 ஆகிய வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது இந்த 9 கனிகளையும் நாம் கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளாக வரும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது, ஒரே ஒரு கனி கொடுத்தா போதும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனி. ஹல்லேலூயா. 365 நாளும் 365 கனி. நான் விசுவாசிக்கிறேன் இந்த சபையில 365 நாட்கள் இன்டு 9 கனி. ஹல்லேலூயா. 6 நாள் முடிஞ்சிருச்சு. சோ அந்த 6 நாளுக்கு சேர்த்து இன்னும் ஒரு 9 கனிகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே கேட்க போற ஆண்டவரே, நான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. உமது வல்லமை எனக்குள்ளாக கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. உமது வல்லமை எனக்குள்ளாக வரும் பொழுது என் மூலமாக மற்றவர்கள் உமது கனிகளை காண வேண்டும். இந்த சகோதரனை மாதிரி ஒரு பொறுமையான ஆளை பார்க்கவே முடியாது. இந்த சகோதரியை போன்று ஒரு அன்புள்ள ஒரு ஸ்திரியை நான் பார்க்கவே முடியாது. இந்த ஒரு சகோதரனை போன்று இவ்வளவு ஒரு நல்ல குணம். இந்த சபையிலிருந்து வெளியில போற எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லணும், 9 கனிகளும் இங்கிருந்து தாங்க வெளியில வருதுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆசையா இருக்குது. நான் ஜோமன் இந்த இடத்துல இருந்து என்ன சொல்லணும், 9 கனிகளும் இந்த இடத்துல இருந்து வெளியில போயிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. அடுத்த விஷயம், ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் நான் வரும் பொழுது இந்த இடத்துல இன்னும் அதிகமான ஜனங்களை பார்க்க வேண்டும். அவங்க எல்லாரும் சொல்லணும், இந்த சர்ச்சில இருந்து புறப்பட்டு வந்த கனிகளை நாங்கள் புசித்தோம், இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. அப்படி நம்ம மாறுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புதிய வருடத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் அதற்கென்றுதான் பிதாவானவரிடம் கேட்டு நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு வருடத்தை நம்ம வெளியில பார்க்கவே முடியாது. வெளியில வேற யாருக்கிட்டையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரே, இந்த வருடமும் கனி கொடுக்கும் ஒரு வருடமாக எங்கள் வருடம் மாறும்படிக்கு, கனி கொடுக்கும் ஒரு வருடமாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் மாறும்படிக்கு, கனி கொடுக்கும் ஒரு வருடமாக எனது வாழ்க்கை மாறும்படிக்கு. ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா என் வாழ்க்கைக்குள்ளாக கனியை தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க, வாயை விரிவாக திறந்து கேட்குமா, அப்பா என் வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரே, ஆரம்பத்தில் நம்ம பாடுறோம், அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் என்று. கனிதரா மரமாக இருந்த உன் வாழ்க்கை இன்றைக்கு மாறப்போகிறது. கனிதராமல் இருந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு மாறப்போகிறது. வறண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கை இன்றைக்கு செழிக்க வேண்டும் என்றால், கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், இந்த அத்தி மரத்திலிருந்து கனிகள் புறப்பட்டு வர வேண்டும் என்றால், இன்றைக்கு உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாரும் என்று கேட்போமா? உங்கள் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி வேதம் சொல்லுகிறது, மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது அவர்கள் நடுவில் பலத்த காற்றை போன்று ஒரு முழக்கம் ஒன்று உண்டானது. அப்பொழுது ஒவ்வொரு உச்சம் தலை மீதும் பிளந்த நாவுகளை போன்று பாஷைகள் வந்து இறங்கினது, அக்னி தழல்கள் வந்து இறங்கினது. அவர்கள் வாய்களை திறந்த பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள் என்று. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்க போறீங்க, அப்பா எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் ஆண்டவரே, ஓ எனக்குள்ளாக ஒரு ஆவியானவர் கடந்து வர வேண்டும் ஆண்டவரே. ஓ கண்களை மூடிக்கொண்டு யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம். ஓ பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்க என்ன பார்க்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்க, தகப்பனை இந்த வருடமும் என்னை கொத்தி எழுப்பும் படிக்கு எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஓ என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இன்றைய தினம் விசேஷ விதமாக உமது பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே. இந்த அத்தி மரத்துக்கு இன்னைக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே. இந்த அத்தி மரம் இன்றைக்கு உயிரடைய வேண்டும் ஆண்டவரே. இந்த அத்தி மரம் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த அத்தி மரத்தை பார்த்து ஒருவேளை அனைவர் சிரித்து இருக்கலாம், அனைவர் ஏளனம் பண்ணி இருக்கலாம், அனைவர் கிண்டல் அடித்து இருக்கலாம். ஓ கனியே இல்லாத ஒரு அத்தி மரம், இது எதற்கு வைத்திருக்கிறீர்கள், வெட்டி போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு
நிலைமைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக என் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு அத்திமரத்தையும் நீ பாரு ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு என்று சொந்தமான மரம் ஆண்டவரே, ஓ விலை மதிப்பற்ற மரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சலுகை கொடுத்து வைத்திருக்கிற மரணத்தை நோக்கி பாரு ஆண்டவரே. உமது இருதயத்துக்கு பிரீதியான மரங்களை நோக்கி பாரு ஆண்டவரே. அன்பு மரங்கள் இங்கே ஆண்டவரே உமே நோக்கி பார்க்கின்ற தகப்பனே. அப்பா நீ அவர்களை இந்த வருடமும் கொத்தி எழுபோடும் படிக்கு, கனியுள்ள ஒரு வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் படிக்கு, இந்த வருடத்தையும் நீ அவர்களுக்கு என்று ஒரு வருடமாக கூட்டிக் கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து யாரும் வாய்களை திறந்து அவரை நோக்கி நன்றி சொல்லலாமா? ஓ தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடமும் எங்களுக்கு என்று ஒரு புதிய வருடமாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. 61 மில்லியன் ஓ ஜனங்கள் மறித்த பொழுதிலும் ஆண்டவரே எங்களை மறியாமல் நாங்கள் வெட்டப்படாமல் இந்த அத்திமரத்தை உயிரோடு இருக்க செய்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடமும் அப்பா உமது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது தகப்பனே கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை, ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, அன்பு தயவு ஓ சாந்தம் நற்குணம் என்று சொல்லி அப்பா உங்கள் 9 கனிகளும் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மீதும் உமது பலத்த வல்லமை உள்ள கரம் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. யாவரும் வாயிலை திறந்தவரை நோக்கி கூப்பிடலாமா? ஓ தகப்பனே இந்த நேரத்திலும் அப்பா உமை நோக்கி கூப்பிடுகிற அன்பு பிள்ளைகளுடைய கண்களுக்கு முழுவதாக நீ தென்படுவீராக ஆண்டவரே. அவர்கள் மீது உமது ஆவியை பொழியும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீதாமை நிரப்பி அருள மாட்டவரே. உமது வல்லமையினால் நிரப்பி அருள மாட்டவரே. உமது வல்லமை அவர்கள் ருசிக்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ கனி உள்ள வாழ்க்கையாக அவர்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு மாற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் உமது கனிகளை அவர்கள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. நல்லோர் மத்தியிலும் சிறியோர் மத்தியிலும் எதிரிகள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் குடும்பத்தினர் மத்தியிலும் சிநேகிதர்கள் மத்தியிலும் ஊழியர்கள் மத்தியிலும் ஆண்டவரே எந்த இடத்துக்கு அவர்கள் சென்றாலும் ஆண்டவரே அதிகாரிகள் மத்தியில் ஆண்டவரே உடை வேலை பார்ப்பவர்கள் மத்தியில் ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஆண்டவரே அவர்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றப்படுவார்களாக ஆண்டவரே. இந்த வருடம் அவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வருடமாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் யாவரும் கனி கொடுக்கும் மரங்களாக மாற்றப்படட்டும் ஐயா. அப்போ ஒவ்வொருவரும் கனி உள்ள பிள்ளைகளாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் கனிகளை பார்த்தப்பா இன்னும் அநேக மரங்கள் இந்த இடத்திற்கு கூட்டி வர மாட்டவரே. இந்த இடம் ஒரு சோலைவனமாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. Let this place be transformed into an orchard Lord. ஒரு சோலைவனமாக இந்த இடம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை இந்த சபைக்கு கொண்டு வர மாட்டவரே. சபையில் முதன்மையாக இருக்கும் குருவானவர் ஐயா மற்றும் முதன்மையாக இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களையும் சமூகத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. சிரத்தை எடுத்து உழைக்கும் ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் நான் உமது கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இந்த மரங்கள் எல்லாம் ஆண்டவரே குட்டி குட்டி மரங்களை ரியலா பண்ணி கொண்டு வராங்க ஆண்டவரே. பெரிய மரங்களை ஆசீர்வதியும், மூத்த மரங்களை ஆசீர்வதியும், குட்டி குட்டி மரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாவரையும் ஆசீர்வதித்து இந்த வருடம் கனியுள்ள ஒரு வருடமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தாரும் ஆண்டவரே. இதற்காகவே சிலுவை மரத்தில் ஆண்டவரே நீர் ஒன்றும் இல்லாமல் அப்பா கொத்தி ஏற்பட்டார்களே ஆண்டவரே. உமது முதுகை உமது சரீரம் எல்லாம் உழுத நிலத்தை போல மாற்றப்பட்டதே அப்பா. அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அதிலிருந்து புறப்பட்டு வருகிற வல்லமையானது எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு மாட்டவர் கனியுள்ள பிள்ளைகளாக மாற்றட்டும் ஆண்டவர். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசினீர் உமது நன்னாளின் ஆசீர்வாதத்தினாலும் புத்தாண்டின் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள அன்பின் பிதாவே. ஆமென். பிரியமான தேவஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை
மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சுகிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.